பனங்காட்டு படை கட்சியின் சார்பாக பனங்காட்டு படை கட்சி நிறுவன தலைவர் மாவீரன் ராக்கெட் ராஜா நாடார் அவர்களின் உத்தரவின்படி இன்னைக்கு வந்து நம் இந்தியாவின் சுதந்திர போராட்ட முதல் வீரர் பொங்கு குலான நாடார் அவர்களுக்கு குரு பூஜை வீர வழிபாடு பண்ண பனங்காட்டு படை கட்சியின் சார்பாக நாடார் மகாஜன சங்கம் நடத்தும் அண்ணாச்சி கரிகால்ராஜ் நாடார் அண்ணாச்சி நடத்தும் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அனைவரும் நாடார் இன உணர்வோடு ஒற்றுமையோடு வந்து இந்த விழாவில் கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம். பெயர் வந்து செல்வ திருமணி நாடார். பனங்காட்டு படை கட்சி கொங்கு மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் மாவட்ட செயலாளர். ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மகளிர் அணி எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பனங்காட்டு படை கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கும் சரி தமிழக முதல்வருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உண்மையான வரலாறு கட்டுத்தடிக்காரன் பொங்கு குலாளனோட வரலாறு வந்து சுதந்திரத்துக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க, உயிர் நண்பனுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க, இதெல்லாம் வரலாறு, உண்மை வரலாறு. இந்த வரலாறு மக்கள்கிட்ட தமிழக அரசு தமிழக முதல்வர் எடுத்து சொல்லி வரும் காலங்களில் பொங்கு குலாளனோட விழாவை குரு பூஜையா அரசு விழாவா கண்டிப்பாக அறிவிக்கணும். கூடிய விரைவில் நாடார் மக்கள் அனைவரோட சார்பாக கேட்டுக்கிறேன், மணிமண்டபம் பொங்கு குலாளனருக்கு அவரோட இருப்பிடத்தில் கண்டிப்பாக அமைக்கணும்னு தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் பனங்காட்டுப்படை கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறேன்.